ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய தாய்மை பகுதிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு குழந்தை பிறந்த பிறகு 6 மாதம் வரையும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு தாய்ப்பால் மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத தெளிவா போன பகுதியில பாத்துட்டோம். தாய்ப்பால் இல்லாம ஒரு சிலருக்கு மாட்டுப்பால் கொடுக்கலாமா, பவுடர் பால் கொடுக்கலாமா போன்ற விவாதங்களையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். சரி, 6 மாசம் ஆனதுக்கு பிறகு குழந்தைக்கு வந்துட்டு சரிவிகித உணவு வந்துட்டு எந்த மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாம், குழந்தைகளுக்கு நாம உணவு பழக்கத்தை வந்துட்டு ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய காமனான சந்தேகங்கள் என்னென்ன, என்னென்ன பிரச்சனைகளை வந்துட்டு தாய்மார்கள் வந்துட்டு சந்திக்க நேரிடும், அதற்கான தீர்வுகள் என்ன, எந்த விதத்துல வந்து உங்களுடைய குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு ஊட்டத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் போன்ற அனைத்து தகுப்புகளையும் வந்துட்டு இந்த பகுதியில விலாவரியா பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பிடுறது. அந்த சாப்பாட்டை நம்மளுடைய குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற ஆர்வம் எல்லா தாய்மார்களுக்குமே இருந்துட்டு வருதுங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, நீங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டா எல்லாருக்குமே கொடுக்கற மாதிரி 3 வேளைக்கு சாப்பாடு வந்துட்டு குழந்தைக்கு போட்டு கொடுக்க முடியாது, குழந்தையால அதை சாப்பிடவும் முடியாது. சோ குழந்தைக்கு வந்துட்டு உணவு பழக்கத்தை கொண்டு வருவது ஒரு படிப்படியாக தான் நம்ம கொண்டு போறணும். அப்படி நீங்க கொடுக்கும்போது எந்த விதமான உணவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம பாரம்பரிய முறைப்படி எடுத்துக்கக்கூடிய அனைத்து விதமான உணவுகளையும் எடுத்துக்கலாம். அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து நிறைந்த தானிய வகைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கிழங்குகள், கீரைகள், இவை அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றா கொடுக்கலாம். இந்த உணவுகளை கொடுக்கும்போது நீங்க பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிமுறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு உணவை தான் வந்துட்டு நீங்க அவங்களுடைய உணவு பட்டியல ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 6 மாசம் ஆயிடுச்சு, நீங்க இன்னையில இருந்து குழந்தைக்கு வந்துட்டு உணவுகளை வந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா புதிதா வந்து ஒரே ஒரு உணவை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரே நாளில பல வகையான உணவுகளை கொடுக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு எந்த உணவு பிடித்திருக்கு, எந்த உணவுனால அந்த குழந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் போன்ற கருத்துக்களை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். சோ ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு உணவுகளை வந்துட்டு நீங்க புதிதா சேர்க்கணும். 2வது விஷயம், ஒரு குழந்தைக்கு ஒரு உணவு பிடிச்சு போச்சு அப்படின்னா அதே உணவை திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சோ நீங்க வாரத்துல 7 நாள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரே உணவை வந்துட்டு ஒரு வாரத்துல 1 முறை 2 முறை கொடுக்கலாம். ஆனா 7 நாளும் அதே உணவு தான் குழந்தை சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு கட்டாயம் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகளை வந்து நீங்க கொடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லனா, ஒரு நாள் அரிசி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து பழங்கள் கொடுக்கணும், ஒரு நாள் காய்கறிகள் கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும் சார். அடுத்தது, ஒரு உணவு வந்து குழந்தைக்கு கொடுத்து அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. உதாரணத்திற்கு ஒரு ஒவ்வாமை ஏற்படுது, குழந்தைக்கு நீங்க அந்த உணவு கொடுத்த உடனே குழந்தைக்கு வயிறு கட்டிடுச்சு, சரியா மோஷன் போகல, அல்லது வாமிட் பண்றாங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா அந்த குழந்தைக்கு அந்த உணவு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற எந்த விதமான தயக்கம் தேவையில்லைங்க. ஒரு உணவை வந்துட்டு குழந்தை ஏத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய உடல் வந்துட்டு பக்குவப்படணும், அதற்கு அதனுடைய செரிமானத்தன்மையும் அதை ஏற்படுத்திக்கணும். சோ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு உணவு ஒவ்வாம போகுது அப்படின்னு நீங்க முடிவு பண்றதுக்கு அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 முறையாவது நீங்க அந்த முயற்சியை ஏற்படுத்தணும். அதாவது ஒரு உணவு நீங்க கொடுக்குறீங்க, அது ஒத்து போகல அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு நீங்க திரும்ப அந்த உணவு ட்ரை பண்ணணும். அதுவும் சேரல அப்படின்னா அடுத்த 1-2 வாரம் கழித்து, அடுத்த 1 மாதம் கழித்து, அடுத்த 2 மாதம் கழித்துன்னு சொல்லிட்டு இந்த 1 வயது ஆகிறதுக்குள்ள ஒரு உணவை வந்துட்டு குறைந்தது 8 முறையாவது நீங்க வந்து ட்ரை பண்ணணும். 8 முறையுமே அது ஒத்து வரல, அதனால வந்துட்டு குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுதுனாவேனா அந்த குழந்தைக்கு அந்த உணவை நீங்க கட்டாயம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா 99% குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நம்ம உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் ஏற்கப்படியதாக இருக்கும். அந்த உணவுனுடைய சுவை காரணமாகவோ அல்லது அதை செரிமான தன்மையை வந்துட்டு இன்னும் வந்து குழந்தைக்கு டெவலப் ஆகல அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சில உணவுகளை வந்துட்டு குழந்தையுடைய உடல் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதை மேன் பண்றதுக்காக குழந்தைக்கு எந்தவித உணவுகளையும் வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரி, எதை வந்து நீங்க கட்டாயம் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு ரெடிமேடா அவைலபிளா இருக்கக்கூடிய பேக்கட் ஃபுட்ஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா கொடுக்க கூடாது. குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஊட்டமானது, குழந்தையுடைய மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும், கொழுகொழுன்னு குழந்தை சீக்கிரம் வளர்ந்துடும் சொல்லிட்டு ரெடிமேடா பல வகையான உணவுப் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தயவு செஞ்சு அந்த வாக்கெட்ஸ் வந்து எதுவுமே குழந்தைக்கு கொடுக்காதீங்க. அது எல்லாமே குழந்தையுடைய ஆரோக்கியத்திற்கு கெடுதல் தான் போய் முடியும். குழந்தைக்கு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தையுடைய உணவுகளை எதையெல்லாம் சேர்த்தக்கூடாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள்ல கண்டிப்பா இனிப்பு இருக்கவே கூடாது. அதாவது நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை ஆகட்டும், பனங்கற்கண்டு, நாட்டு வெல்லம், தேன், இந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு நீங்க குழந்தையுடைய ஆரம்ப உணவு பட்டியல சேர்க்கும் பொழுது குழந்தை வந்து அந்த சுவைக்கு வந்து அடாப்ட் ஆகிக்குவாங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான உணவுகள் கொடுத்தாலுமே அந்த சுவையுள்ள உணவுகள் கிடைச்சா மட்டும்தான் குழந்தைகள் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சோ குழந்தைகள் வந்துட்டு அனைத்து விதமான உணவுகளுக்கும் பக்குவப்படுற வரையிலும் அந்த குழந்தையுடைய உணவு பட்டியல இனிப்பு இருக்கவே கூடாது. அதே மாதிரிதான் குழந்தையுடைய உணவு பட்டியல காரமும் சரி உப்பும் சரி அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது, சொல்ல போனா இருக்கவே கூடாது. ஒரு 1 வயது வரையுமே குழந்தையுடைய உணவுகள்ல வந்துட்டு உப்பு, காரம், இனிப்பு இந்த 3 விஷயங்களே
வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். என் குழந்தையுடைய உடல்ல இருக்கக்கூடிய சிறுநீரகம் ஆகட்டும், அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அளவுக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய உப்பை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த உப்பு இனிப்பு காரத்துக்கான சுவைக்கு வந்து குழந்தைகள் வந்து பழகிட்டாங்கன்னா மற்ற உணவுகள் அனைத்திலையுமே வந்துட்டு நீங்க அதை சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அதை சாப்பிட போறாங்க. இல்ல சார், நாங்க எப்படினாலும் ஃபியூச்சர்ல வந்துட்டு உப்பு போட்டு காரம் போட்டு தானே குழந்தைக்கு கொடுக்க போறோம், அப்ப இப்பவே கொடுக்க கூடாதா? இல்லைன்னா குழந்தைங்க வந்து அதுக்கு பழக்கப்படாம போயிடுவாங்களே அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. குழந்தைகளுடைய சுவை அரும்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தான் வந்துட்டு டெவலப் ஆயிட்டு வரும். சோ நீங்க ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சுவையை வந்துட்டு குழந்தைக்கு வந்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது மட்டும்தான் சுவைன்னு சொல்லி பழக்கமாயிடும். சோ மற்ற உணவுகளை வந்துட்டு அவங்க தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ 6 மாதம் 1 வருடம் வரையிலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைக்கு இனிப்பு காரம் மற்றும் துவர்ப்பு இந்த ஸ்பைசி இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்துட்டு கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு உணவு கொடுக்கும் பொழுது தயவு செஞ்சு இந்த பாட்டில் ஃபீடிங்கை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அந்த பாட்டில வச்சு தண்ணி கொடுக்கறது, அந்த ஃபேசிஃபையர் யூஸ் பண்றது இதையெல்லாம் தவிர்க்கணும். குழந்தைக்கு வந்துட்டு டம்ளர்லயே நீங்க தண்ணி கொடுக்கலாம். சோ 6 மாதத்திற்கு பிறகு கண்டிப்பா குழந்தையுடைய உணவுகளை வந்துட்டு நீங்க தண்ணீர் சேர்த்துக்கலாம். நீங்க குழந்தைக்கு சமைக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் தண்ணீர் சேர்த்து சமைக்கலாம். மற்றபடி வந்துட்டு எல்லா உணவுகளையும் வந்துட்டு தாய்ப்பால் சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து மக்கள் மத்தியில பரவலா இருக்கு, அதை வந்து தவிர்த்துக்குங்க. குழந்தை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட உணவை வந்து எடுத்துக்கல அப்படின்னா அந்த உணவுனுடைய சுவையை ஏற்படுத்துறதுக்கு அல்லது அதனுடைய தன்மையை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக நீங்க சமைத்ததற்கு பிறகு சிறிதளவு தாய்ப்பால் கலந்து கொடுக்கலாம். ஆனா எல்லா உணவுகளையும் வந்துட்டு தண்ணிக்கு பதிலாக தாய்ப்பால் சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு மறந்துடுங்க. அடுத்தது தண்ணி சேர்த்து சமைக்கும் போது முடிஞ்ச வரையிலும் குறைந்த அளவு தண்ணி சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தையுடைய வயிற்றினுடைய கொள்ளளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 to 350 ml வரை தான் இருக்கும். நீங்க அளவுக்கு அதிகமா தண்ணீர் சேர்த்தும் பொழுது அந்த குழந்தை வந்துட்டு அதனுடைய தாகம் அடங்கிடுச்சுன்னா தாய்ப்பால் குடிக்கிற அளவை குறைச்சிக்கும், ரெண்டாவது சாப்பிடுற அளவையும் குறைச்சிக்கும். சோ தாகத்துக்கு மட்டும் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத பழக்கப்படுத்திக்கணும். ஒரு சிலர் வந்துட்டு வீட்டுல பாட்டில வந்துட்டு தண்ணி ஊத்தி வச்சிருவாங்க, எப்பெல்லாம் குழந்தை அழுதும் அந்த பாட்டில் எடுத்து கொடுத்து அந்த தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க குழந்தைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு தண்ணி மட்டுமே குடிக்க ஆரம்பிச்சிடும், வேற எந்த விதமான உணவுகளையும் சாப்பிடுறது அந்த குழந்தை நடத்திடும். சோ அளவுக்கு அதிகமான தண்ணீர் கண்டிப்பா கொடுக்க கூடாது. அடுத்தது மாட்டுப்பால் வந்து எக்காரணத்தை கொண்டும் 1 வருடத்துக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிக்கவே முடியாது. வேற எந்த வகையிலும் இல்ல, என்னால வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியல, பவுடர் பால் வந்து என்னால காசு கொடுத்து வாங்க முடியல அப்படிங்கிற கட்டாயத்துல வேற வழி இல்லாதவங்க மட்டும்தான் மாட்டுப்பால் நம்ம கொடுக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத நம்ம போன பகுதியில விழா வரைய விவாதிச்சிட்டோம். அடுத்தது குழந்தைக்கு உணவு சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சமையல்ல அரிசி குக்கர் மற்றும் மிக்சி இந்த ரெண்டு விஷயங்களை யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு செமிசாலிடா கொடுக்கணும், அதாவது ஒரு மிருதுவான தன்மையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா உணவையும் சமைச்சு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அதை அரைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது அதனுடைய தன்மை வந்துட்டு குழந்தைக்கு ஏத்துக்க கூடியதா இருக்காது. சோ குழந்தைக்கு வந்துட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நசுக்கி மசிஞ்சு கொடுக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வீட்டுல எல்லாரும் பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மத்துக்கோள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து கடைஞ்சு குழந்தைக்கு வந்துட்டு செமிசாலிட் பண்ணி கொடுக்கலாம். சோ நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதுல வரக்கூடிய செமிசாலிட் தன்மை வந்து குழந்தையால சாப்பிடக்கூடியதா இருக்கும். பட் மிக்சி மற்றும் அரிசி குக்கர் இந்த இரண்டு விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு சமைக்கும் போது நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் எல்லாரும் கேக்குறது, சத்து மாவு குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது. கண்டிப்பா வந்து நீங்க சத்து மாவுக்கு குழந்தைக்கு கொடுக்கலாம். ஆனா ரெடிமேடா அவைலபிளா இருக்கக்கூடிய புரோட்டீன் மிக்ஸ் அந்த மாதிரி சத்து மாவுகளோ அல்லது நமது தாய்மார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அங்கன்வாடியில கொடுக்கக்கூடிய சத்து மாவுகள் வந்து நீங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான உங்களுடைய திணை கம்பு வரகு சாமை இந்த மாதிரியான பயிர்கள் எல்லாமே கலந்து இருக்கும். இருந்தாலும் அனைத்தையும் வந்து ஒன்னா கொடுக்கும் போது தனித்தனியான உணவுகளுடைய சுவையை வந்துட்டு குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். சோ ஒரு 1.5 to 2 வயசு ஆகிற வரையிலும் சத்து மாவு வந்துட்டு குழந்தைகளுடைய உணவு பட்டியல நீங்க சேர்க்கவே வேண்டாம். அப்படி நீங்க சேர்க்கணும்னு விரும்பினீங்க அப்படின்னா நீங்களே வீட்டுல குழந்தைக்கு எல்லா விதமான உணவுகளையும் பழக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய பருயிர் வகைகளை வந்துட்டு ஒன்னு சேர்த்து நீங்க சத்து மாவு அரைச்சு கொடுக்கலாம். அடுத்தது குழந்தைக்கு உணவு கொடுக்கும் போது கட்டாயம் எல்லாரும் தவிர்க்க பழக்கப்படுத்தும் போது பிற்காலத்திலையும் வந்து குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு இடத்துல வந்து அமைதியா உட்காந்து சூழ்நிலை நீங்க சாப்பிடும் போது நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் டிவி பாத்துக்கிட்டு அல்லது ஏதாவது ஒரு அவசரத்துல வந்துட்டு வெளியூர் போகும்போது பஸ்ல சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, உங்களுடைய சாப்பாட்டினோட அளவு குறையும், நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னே தெரிஞ்சுக்காம அதனுடைய சுவையை அறியாம அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாம நீங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. குழந்தைக்கு வந்துட்டு அங்க சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பழக்கப்படுத்தும் போது பிற்காலத்துல குழந்தைகள் வந்துட்டு 3 வயசு 4 வயசு ஆயுமே அவங்களுக்கு வந்து நீங்க ஊட்டி விட்டாதான் சாப்பிடணும் அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டு
விளையாட்டு பொருள் கொடுத்தாதான் சாப்பிடுங்கிற நிலைமையை நீங்களே வந்து கொண்டு கொடுத்த மாதிரி இருக்கும். சோ தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி குழந்தைக்கு ஃபீட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது, குழந்தைய ஒரு அமைதியான இடத்துல உட்கார வச்சு, உங்க மடியில வந்து குழந்தைய உட்கார வச்ச நிலையிலயோ அல்லது ஏதாவது ஒரு குழந்தைக்கான அவைலபிளா இருக்கக்கூடிய சேர்ல வந்து குழந்தைங்களை உட்கார வச்சு அவங்களுடைய உணவுக்குள்ள நேரா இருக்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கு உணவுகளை வந்து நீங்க கொடுக்கணும். உணவுகளை கொடுக்கும் பொழுது நீங்க உங்களுடைய கைகள்ல கொடுக்கலாம், அல்லது முடிந்த வரையும் சிறிய குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். சோ குழந்தைகளுக்காகவே அவைலபிளா இருக்கக்கூடிய ஃபீடிங் ஸ்பூன்ஸை வந்துட்டு நீங்க கட்டாயம் குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ இந்த மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த எல்லா தகவல்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான முறையில பயன்படுத்தும் போது நம்ம பாரம்பரிய முறைப்படி உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான உணவுகளையும் வந்துட்டு குழந்தைக்கு நீங்க ஒரு ஒரு முறையில வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை வந்து ஆரோக்கியமான முறையில உணவு பழக்கத்துக்கு பழக்கப்படும். கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே எல்லா விதமான உணவுகளையும் குழந்தைகளே சாப்பிட ஆரம்பிச்சிடும். சோ இந்த தகவலை மற்ற தாய்மார்களும் கட்டாயம் பகிருங்க. மாதம் மாதம் குழந்தைகளுக்கு எந்த விதமான உணவுகளை வந்துட்டு நம்ம உணவு பட்டியல சேர்க்கணும் அப்படிங்கறத மாதம் வாரியாக அடுத்தடுத்த பகுதிகளில் தெளிவாக விவாதிப்போம். சோ மீண்டும் பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.